கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தரும் ஒவ்வொருவருக்கும் ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் கொடுத்து அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். 103 சங்கீதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் உங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். எதற்காக? அவரை நாம் துதிப்பதற்காக, ஸ்தோத்திரிப்பதற்காக. துதிப்பேன், உமை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பேன். எவ்ரிபடி சிங், துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே. Everybody sing. Oh,
this morning. Hallelujah. He alone is worthy to be praised. He alone is worthy to be exalted. Hallelujah. Yesuve um arginile avalai naan varugindren aandavare indha kaala velaiyile indha aaradhikkira velaiyile ummudaiya arginile ummudaiya samuhathile naan avalodu varugiren aandavare. Do you know, dear friends, as you worship the Lord, you know, the worship, the praise and worship brings you closer to God. ஆண்டவரே, நீங்கள் துதிக்க துதிக்க மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உயர்த்த உயர்த்த தேவனுடைய பிரசன்னத்தின் அருகிலே நீங்கள் வருகிறீர்கள். திஸ் அ பியூட்டிஃபுல் சாங். எந்நேரமும் எந்த சுவாசம் உண்மையே துதிக்கும். நிறைய பேர் ஒருவேளை நீங்கள் துதிக்காமல் ரொம்ப டிப்ரெஷனில் இல்லை என்ன பாடுறது கர்த்தர் என்ன பெருசாக செய்துட்டார் என்று சொல்லி நீங்கள் ஒரு விரக்தியில் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வரி சொல்லுகிறது, எந்நேரமும் எந்த சுவாசம் உண்மை துதிக்கும். சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் துதிக்க முடியும். சுவாசம் நின்று போயிட்டால் துதிக்க முடியாது. ஆகவே தான் 150 சங்கீதத்திலே கடைசி வரியை நம்ம பார்க்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மரித்தவர்கள் கர்த்தரை துதியார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. You are alive. Do you know why? Just to praise the Lord. ஸோ எந்த சூழலில் நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, இப்போது நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடுங்க. தேவன் உங்கள் சூழ்நிலைகளெல்லாம் மாற்றுவார். அது ஒன்று தான் நமக்கு வழி. நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரம் வேதனை எல்லா ஆண்டவரை துதிக்க துதிக்க அது ஓடிவிடும். என்னோடு கூட சேர்ந்து இயேசுவை மருகநிலை
பண்ணப்பட்டவர்களுடைய நாமத்துக்கு மேலான நாமம் இந்த உலகத்திலே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மகனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது நமக்காக மற்றெல்லாவற்றையும் அறியாமல் இருப்பது எப்படி? He gave his only begotten son Jesus. Hallelujah. சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக தந்தருளினார். மற்றெல்லாவற்றையும் நமக்கு அறியாமல் இருப்பது எப்படி? தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து அவரே நாம் ஆராதிக்கலாம். Thank you.
விசுவாசங்களை விட்டு விடாத படிக்கு சுவாசம் உள்ள மட்டும் நாங்கள் அந்த உலகத்தில் உயிரோடு இருக்க மட்டும் தாவீது சொன்னது போல நான் உயிரோடு இருக்க மட்டும் என் உதடுகள் உம்மை துதிக்கும் அந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை கனம் பண்ண உம்மை துதிக்க கர்த்தரைகளை கற்றுத் தருவீர்கள் கரங்களை எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் கர்த்தருடைய மாறாத பிரசனம் கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் விசேஷமாக என்னோடு கூட இவ்வளவு நேரம் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆராதித்த உண்மை ஆராதித்த உண்மை உயர்த்தின ஒவ்வொரு குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருக்கட்டும் அவர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் அற்புதங்கள் அடையாளங்கள் தெய்வீக சுகங்கள் விடுதலைகள் கர்த்தாவே
right now that healing, deliverance, miracle, supernatural breakthroughs happen. Hallelujah. Bow before your holy presence and we worship you, we worship you, we worship you. Thaalavidundu panigirom, umadhu paadangalai mutham seigirom. ஒருவரை துதிக்கு பாத்திர கனத்திற்கு பாத்திர புகழ்ச்சிக்கு பாத்திர உமக்கு நாங்கள் அதை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே ஆமென். Thank you for joining. இதுவரைக்கும் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த வர்ஷிப் லிங்கை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் இப்போது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன், அதையும் ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஆண்டவருடைய வார்த்தையை போ கேட்கட்டும். அன்னுடைய வார்த்தைகளை கேட்க கூடாத கொடிய பஞ்ச காலங்கள் இந்த நாட்களில் வந்திருக்கிறது. So dear friends, please do share the link and help somebody to receive their healing and deliverance from the hands of Lord Jesus Christ. Thank you and God bless you. Hallelujah. நல்ல ஒரு ஆராதனை நாம் இதுவரைக்கும் அனுபவித்தோம். அன்னுடைய பிரசன்னம் நம்முடைய வீடுகளை நிறைத்திருக்கிறது. நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களிலே அற்புதங்கள் நடந்திருக்கும். உங்களுடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே விட்டுவிடாதிருங்கள். இது காணிக்கை நேரம், கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு நேரம். ஆண்டவருடைய ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த கொரோனா டைம்லேயும் எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய ஊழியங்கள் நடைபெற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்க வேண்டும். நல்ல ஒரு ஆராதனை நேரம், நல்ல ஒரு செய்தி நேரத்தை நாம் கேட்கிறோம். இந்த ஊழியத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து இந்த ஊழியங்கள் நடைபெறும்படிக்கு நீங்கள் இந்த ஊழியங்களை தாங்க முன் வரலாம். ஜிபே மூலமாக 9944912055 என்ற எண்ணிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். அதே போல் ஆன்லைன் பேங்கிங் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா எங்களுடைய கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ணலாம். ஆஃபீஸ் திறந்திருக்கிறது எவ்ரிடே 11 to 1 o'clock ஃபார் 2 hours. நீங்கள் நேரிலே வந்தும் செலுத்தலாம். முடிந்த வரைக்கும் நேரில் நீங்கள் வர வேண்டாம். கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன், லாக்டவுனில் நம்ம இருக்கிறோம். ஸோ கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பொக்கிஷ சாலைகளை கர்த்தர் நிரப்புவார். தேவனுடைய வார்த்தைகளின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எல்லாவற்றிலும் நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள். ஹலலூயா. காட் பிளஸ் யூ. ஆர் யூ ஆல் ரெடி டு ரிசீவ் காட்ஸ் வேர்ட் திஸ் மார்னிங்? ஹலலூயா. கம் ஆன், கிவ் எ பிக் கிளாப் டு ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, எக்ஸ்பெக்ட் எ மிராக்கிள். எக்ஸ்பெக்ட் எ மிராக்கிள். எக்ஸ்பெக்ட் எ மிராக்கிள் டுடே. எக்ஸ்பெக்ட் எ மிராக்கிள். இன்று ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, இன்று ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. ஆமென். இன்று ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. ஹலலூயா. இந்த பேண்டமிக் டேஸ்ல, இந்த லாக் டவுன் டேஸ்ல விசேஷமாக நான் பார்க்கிற ஒரு விஷயம், நான் மட்டுமல்ல நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள், நம்மை போன்ற கிறிஸ்தவ விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் விசுவாசத்தை காண்பாரோ? அந்த விசுவாசம் குறைந்து போகும் என்று சொன்னார். ஐ சீ தட் தீஸ் டேஸ் எங்கே பார்த்தாலும் மரணங்கள், சாவுகள், துக்க செய்திகள், ஃபியூனரல் சர்வீசஸ். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே பல கேள்விகள் வருகிறது. ஏன் கர்த்தர் காப்பாற்றாமல் விட்டார்? ஏன் அவரை இந்த வயதிலே மரிக்கிறதற்கு கர்த்தர் அனுமதித்தார்? நான் இவ்வளவு ஜெபம் பண்ணினேனே, உபவாசித்தேனே, நான் எல்லாவற்றையும் செய்தேனே, ஏன் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி நமக்குள்ள நிறைய கேள்விகள். இந்த கேள்விகள் என்ன செய்கிறது? நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அப்படியே குறைத்து போடுகிறது. இயேசுவின் மேல் இருக்கிற நம்பிக்கையை குறைத்து போடுகிறது. இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டார் என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து விடுகிறோம். அருமையான மகனே, மகளே, ஆண்டவர் அநாதி தேவன். அவர் ஆதியும் அந்தமுமானவர். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இயஸ் நோ பிகினிங் அண்ட் இயஸ் நோ எண்ட். ஒரு சின்ன ஒரு டம்ளரில் இல்லை ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் கடல் தண்ணீரை நம்ம எடுத்து 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 அதை காலி பண்ண முடியுமா, கொட்ட முடியுமா தரையில்? முடியாது. அதே போல தான் தேவனுடைய பரந்த ஞானம், அது விரிந்து கிடக்கிற ஒரு ஞானம். அதில் நீங்களும் நானும் ஒரு சின்ன சிப்பி மாதிரி இருக்கிறோம், ஒரு குட்டி பாத்திரமாக நம்ம இருக்கிறோம். நாம் அதை அள்ளி அள்ளி அள்ளி
ஆண்டவருடைய ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது நம்மால் முடியாது. ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அருமையான மகனே, மகளே, அருமையான குடும்பத்தாரே, உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, இல்லை உங்களுடைய தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையிலே பல சோக நிகழ்வுகள் இந்த நாட்களில் நடந்திருக்கலாம். இதை சொல்லிக்கொண்டிருக்கிற, உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய மனதிலேயும் மிகுந்த வேதனைகள் உண்டு. எவ்ரி டே வி ஹியர் த டெத் நியூஸ் ஆஃப் சர்வன்ஸ் ஆஃப் காட். பெரிய பெரிய தெய்வ மனிதர்கள் மறித்து கொண்டிருக்கிறதை அனுதினமும் கேட்கிறோம். அப்போ நமக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி, மனம் வேதனைப்படுகிறது. ஒரு பெரிய கேள்வி, ஏன் ஆண்டவரே காப்பாற்றாமல் விட்டீர்? ஏன் ஆண்டவரே, உம்மால் முடியுமே, உமக்கு தெரியாமல் ஒன்று நடக்கவில்லையே, இவர் மறித்து விடுவார் என்று உமக்கு தெரியுமே, ஏன் நீர் காப்பாற்றி இருக்கக்கூடாது? ஒரு பிக் க்வெஸ்டன். இது எதில் போய் நம்மை கொண்டு போய் விட்டு விடுகிறது? கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார், இனி அவர் அற்புதம் செய்ய மாட்டார். ஆகவே தான் மீண்டுமாய் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய அனாதி ஞானத்தை உங்களாலும் என்னாலும் நம்முடைய சின்ன மூளையாலும் புரிந்து கொள்ள முடியாது. அதை விட்டுவிட்டு நெகட்டிவாக ஆண்டவரை பற்றி தவறான கருத்துக்களை உங்கள் மனதிலே நீங்கள் புகுத்த இடம் கொடுக்காதபடிக்கு அவரை எப்போதும் நல்லவராக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் இன்றும் மாறாத தெய்வமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாயிருக்கிறார். லூகா 5:4-6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போடு, மீன் பிடிக்க முடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். சீமோன் பேதுரு பாருங்க, எந்த ஒரு மீனுமே கிடைக்காமல் எம்டி நெட் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறார். அவர் பெரிய மீனவர், கடலுக்குள்ளே வாழுகிறவர், டெய்லி மீன் பிடிக்கிறவர். எப்போ மீன் கிடைக்கும் கிடைக்காது எல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இரவு முழுதும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்கிறார், நாங்கள் இரவெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கலையா, நீங்கள் யார், நீங்கள் யார்? ஸோ ஜீசஸ் பை ப்ரொஃபஷன், அவர் கார்பெண்டர், அவர் ஆசாரி வேலை செய்து பழகினவர், அவருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் தெரியாது. ஆனால் இப்போது தேவகுமாரனாய் அவர் அங்கே நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், தள்ளி கொண்டு போய் போடுங்கள், ஆழத்திலே தள்ளி கொண்டு போங்கள். வேதம் சொல்லுகிறது 6 அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியாக மீன்களை பிடித்தார்கள். ஜீசஸ் said, launch out into the deep and let down your nets for a catch. And when they had done this, they caught a great number of fish and their net was breaking. Hallelujah! Hallelujah! எல்லாரும் சொல்லுங்க, the net was breaking. The net was breaking. So that's called a net breaking blessing. அதுக்கு பேர் என்ன? Net breaking blessing. வலைகள் கிழிந்து போகத்தக்க ஆசீர்வாதங்கள். அப்போ அந்த இயேசு அன்றைக்கு செய்தாரா இன்றைக்கு செய்வாரா? ஆம், செய்வார். இந்த நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளினாலே, ஓ அவர் செய்கிறத நிறுத்திட்டாரு, அவர் இனி செய்ய மாட்டார் என்று தயவு செய்து கன்ஃபர்ஸ் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அந்த சகோதரன் ஏன் மரித்தார், இந்த சகோதரி ஏன் மரித்தார்கள், எங்கள் குடும்பத்தில் ஏன் நடந்தது? நோ ஆன்சர் டியர் ஃப்ரெண்ட். நமக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் கேட்டால் தான் சொல்லுவார், இந்த காரணத்திற்காக நான் இவனை எடுத்துக்கொண்டேன், இந்த காரணத்திற்காக நான் எடுத்துக்கொண்டேன். அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்கவில்லை. நம்முடைய தலையிலேருந்து ஒரு முடி விழுந்தால் கூட அதையும் கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம், அவருக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்திலே ஒரு மரணம் ஏற்பட்டால் கர்த்தருக்கு தெரியாமலாம் நடக்கிறது? அவருக்கு தெரியும். நமக்கு தெரியவில்லை, என்ன ரீசன் நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை பரலோகத்துக்கு போய் கேட்டால் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஆண்டவர். ஆனால் இப்போது இவைகளை சிந்தித்து சிந்தித்து உங்கள் மனதிற்குள்ளே ஒரு பெரிய கவலை, ஆழ்ந்த வருத்தம், துக்கம், டிப்ரெஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, கொண்டு வந்துடாதீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்திக்குள்ளே போய்விடாதீங்க. ஆண்டவர் என்றைக்குமே நல்லவராகத்தான் இருக்கிறார். காட் இஸ் அ குட் காட், இஸ் அ குட் காட், இஸ் அ குட் காட். பவுலை போல சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள், உயர்வானாலும் தாழ்வானாலும் சரி, மரணமானாலும் ஜீவனானாலும் சரி. அப்போ எல்லாம் எப்படி மரணம், காஸ்பல் சொன்னவங்களுக்கு தலையை வெட்டிட்டாங்க, அதைத்தான் அவர் சொல்கிறார். அந்த மாதிரி டெத் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஐ வில் நாட் டினை ஜீசஸ், ஐ வில் நாட் டாக் அகேன்ஸ்ட் ஜீசஸ், ஐ வில் நாட் டினை த பவர் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய பவர்னை எதையுமே நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அருமையான தேவனுடைய மகனே, மகளே, உங்களைப் போல நானும் ஒரு மனுஷன்தான். அன்றைய ஊழியக்காரனாக இருக்கலாம், எனக்கும் துக்கம் உண்டு, துயரங்கள் உண்டு, பல கேள்விகள் உண்டு. ஆனாலும் அதற்காக நான் என் ஆண்டவரை மறுதளிக்கப் போவதில்லை.
ஆண்டவர் பேர்ல இருக்கிற விசுவாசத்தை விட்டு விட போவதில்லை. ஆண்டவருக்காக பாடுவதை நிறுத்த போவதில்லை. ஆண்டவருக்காக பிரசங்கிப்பதை நிறுத்த போவதில்லை. ஏனென்று சொன்னால் சீமோனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், கண்டிப்பா செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார், நம்முடைய குடும்பங்களிலே அற்புதம் செய்வார், இந்தியாவில் அற்புதம் செய்வார், தமிழ்நாட்டிலே அற்புதம் செய்வார். இந்த கொரோனா ஒழிந்து போகும், நாம் வாழ்வோம், நம்முடைய பிள்ளைகள் வாழ்வார்கள், நமக்கென்று ஒரு எதிர்காலம் உண்டு. அருமையான மகனே மகளே, எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது என்று தயவு செய்து சோர்வுக்குள்ளே உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சீமோனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் வலையில ஒரு மீன் கூட கிடைக்கலையா, எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் இருக்கிறேன், நான் சொல்லுகிறபடி செய், ஆழத்திலே போடு. வேதம் சொல்லுகிறது நெட் பிரேக்கிங் பிளஸ்ஸிங், வலைகள் கிழியத்தக்கதாக அவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். சோ அவர் சொன்ன வார்த்தையின்படியே பேதுரு வலைகளை போட்டார். டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், வி நீட் மோர் நெட்ஸ், மோர் பில்டிங், மோர் ஃபிஷர்மேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படுகிற சீமோனை போன்ற மக்கள் வேண்டும். ஏன் ஆண்டவரே எனக்கு தெரியாதா, நான் பெரிய ஃபிஷர்மேன் என்று ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்காதபடிக்கு, ஆண்டவரிடத்தில் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்காதபடிக்கு, ஓகே போடுகிறேன் என்று போட்ட பொழுது வலை கிழியத்தக்கதாக அற்புதம் நடந்தது. எல்லாரும் சொல்லுங்க, குவிட் லிமிட்டிங் காட். எல்லாரும் சொல்லுங்க, குவிட் லிமிட்டிங் காட். யா, சே தட் அகைன், குவிட் லிமிட்டிங் காட். கர்த்தராகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை கட்டுப்படுத்துவதை இல்ல மட்டுப்படுத்துவதை விட்டுவிடுங்கள். இயேசுவால இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று அவருக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. குவிட் லிமிட்டிங் காட். அவருடைய வல்லமைக்கு தடை போடாதீங்க. அவரால் இதெல்லாம் முடியாது என்று சொல்லி ஏதோ நீங்க ஜெபம் பண்ணது நடக்காததுனால அப்படி சொல்லாதீங்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. God can bring the fish to the net. Everybody say that. God can bring the fish to the net. உங்களுடைய வலைக்கு, உங்களுடைய எம்டி வலைக்கு எங்க மீன் இருந்தாலும் சரி, அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டு இருக்க அந்த எல்லா மீன்களும் வலைக்குள்ளே வந்து விழுந்து விடும், வலைக்குள்ளே வந்து விழுந்து விடும். எல்லாரும் சொல்லுங்க, நான் எங்கே இருந்தாலும் கர்த்தரனை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். God can bless you wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆஸ்திரேலியாவில், வடக்கு ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் நடந்த நியூஸை நீங்க வாசித்திருப்பீங்க. 500 miles away from the water, the cloud rained fish. It's a desert town. ஒரு வனாந்திரம் போன்ற ஒரு இடம் வடக்கு ஆஸ்திரேலியாவில், 500 miles கடலுக்கும் அதுக்கும் அவ்வளோ தூரம், 500 miles தூரத்தில் திடீரென்று வானத்திலிருந்து மழை பெய்ததாம். ஜனங்கள் ஓடி பார்த்தால் மீன்கள் கீழே கிடந்ததாம். இது கதையல்ல, உண்மையாகவே கிளவுட்ல இருந்து, மேகத்திலிருந்து மீன்கள் கீழே வந்ததாம். A whirlwind, இது எப்படி நடந்தது என்று நீங்கள் கேட்கலாம். A whirlwind sucked the fish and took it that far. They collected them for 7 days. ஒரு பெரிய சூறாவளி காற்று, இல்லை என்ன சொல்கிறது, சுழல் காற்று அப்படியே கடலுக்குள்ளே இருந்த மீனெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்து அப்படியே கொண்டு மேகத்தில் கொண்டு சேர்த்து 7 நாள் அந்த மேகத்தில் அதை அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. ஃபிஷ் உயிரோடு கீழே விழுந்தால் எல்லாம் துடித்து கொண்டிருக்கிறது. ஆஃப்டர் 7 days இட் ஹேப்பன்ட் ரீசன்ட்லி இன் ஆஸ்திரேலியா. இது எதை குறிக்கிறது? கடலுக்கு போய் தான் மீன் பிடிக்க வேண்டும் என்று இல்லை, நீங்கள் வனாந்திரத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அங்கேயும் மீனை கொண்டு வந்து ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஸோ இப்படி ஒரு அற்புதம் இப்போ சமீபத்தில் நடந்தது. ஸோ இட் டஸ் நாட் மேட்டர் வேர் யூ ஆர் லொக்கேட்டட், காட் கேன் பிளஸ் யூ வேர் யூ ஆர். எல்லாம் சொல்லுங்க, நான் எங்கே இருந்தாலும் என் கர்த்தரனை ஆசீர்வதிக்க முடியும். என் கர்த்தரே என்னுடைய ஆதாரம். My God is my resource. Jesus is my resource. Hallelujah. மத்தேயு 17 அதிகாரம் 27 வசனத்தில் இப்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு இயேசு சீமோனிடத்தில் சொல்கிறார், நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் என்று சொல்லுகிறார். அதற்குள்ளே ஒரு பணம் இருக்கும் என்று சொல்லுகிறார். Take that and give it to them for me and you. ஆகவே வரி பணம் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ கடலுக்கு போய் ஒரு மீனை பிடி, அந்த மீன் வாயை திறந்து பார், உள்ளே பணம் இருக்கும் என்று சொல்லுங்க. இது எப்படிங்க? ஸோ இது எதை குறிக்கிறது?
ஜீசஸ் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய முடியும். அருமையான மகனே மகளே, டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த் பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ். Because of the news you hear every day, God is still alive. He is in the business of healing people. He is in the business of bringing people back to life. He is in the business of building your family and my family. Hallelujah. Hallelujah. He is in the business of giving you a good, bright future. சூழ்நிலைகள் எப்படி மாறிக்கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பதற்கு தேவன் இன்றைக்கும் சக்தி உள்ளவராக இருக்கிறார், பலன் உள்ளவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வதை முதல் நூற்றாண்டோடு நிறுத்திவிடவில்லை. இயேசு என்றும் அற்புதம் செய்கிறார். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு என்றும் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, God is doing miracles even today. Hallelujah. So expect a miracle today. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க எதிர்பாருங்க. உங்க ஜெபத்தை எல்லாம் விட்டுட்டீங்களா? மீண்டுமாக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அவர் நம்முடைய ஆதாரம், அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். கர்த்தர் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். எல்லாரும் சொல்லலாமா, கர்த்தர் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். உங்கள் நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு எல்லாம் இதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகளை இந்த நாட்களில் அனுப்புங்க. கர்த்தருடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். மகனே மகளே, தம்பி என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்ற முடியும். இரண்டால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிற தேவன். இஸ் எ ஜெகோவா ஜாயிரா, எ ப்ரொவைடர், எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார். கொஞ்சம் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடலாமா? இஸ் எ மைட்டி காட், அவர் பெரிய தேவன், அவர் பெரிய தேவன், வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். இஸ் எ கிரேட் காட், இஸ் எ கிரேட், இஸ் எ கிரேட் ஐ ஆம், இஸ் எ கிரேட் ஐ ஆம். ஜீசஸ் வில் சப்ளை, ஜீசஸ் வில் சப்ளை ஆல் மை நீட்ஸ், ஆல் மை நீட்ஸ். என் குடும்ப தேவைகள், என் குடும்ப தனிப்பட்ட தேவைகள், தனிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வலைகளை விரித்து, என்னுடைய வலைகளை விரித்து, என்னுடைய எம்டி நெட்ஸை விரித்து, எம்டி நெட்ஸை விரித்து, என்னுடைய அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்வேன். என்னுடைய அற்புதங்களை நான் இந்த நாட்கள்ல, நம்ம இந்த நாட்கள்ல தாங்க நம்ம அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும். We need faith. ஏனென்றால் இந்த நாட்களில் விசுவாசங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்களுக்குள்ள விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் பலவிதமான கேள்விகள், பலவிதமான கேள்விகள். ஏன் இந்த மரணம், ஏன் இந்த மரணம், ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடக்கிறது? ஆளுக்கு ஒரு பக்கம் வியாக்கியானம் சொல்லிக்கொண்டு, விளக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய ப்ராடக்ட், எண்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தா, எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் தான் நீங்கள் அறிக்கையிட வேண்டும், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாத தெய்வமாக இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அவர் எங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீங்கள் விடாமல் நீங்கள் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:41 எலியாவை குறித்து, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு எலியா அகோபை நோக்கி, நீர் போய் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது என்றார். 3 வருஷத்துக்கு மழை இல்லை. எலியா வட்டத்தில் ஆண்டவர் சொன்னார் மழை பெய்யாது என்று சொன்னார். மழை இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றார், மழை பெய்ய நீ போய் சொல்லு என்று சொல்லுகிறார். ஆகாப் ராஜா இடத்துல சொல்லுகிறார். ஆகாப் போஜனம் பண்ண போனாராம். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேலே ஏறி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டார் மழை பெய்ய போகுது. அவர் ஜெபிக்கிறார், தன் முகம் முழங்காலிலே பட குனிந்து, அப்படியே முழங்கால், இந்த முழங்கால முகம் படுற அளவுக்கு அவர் முழங்கால் படிட்டு குனிந்து குனிந்து அவர் ஜெபிக்கிறார். குனிந்து குனிந்து ஜெபிக்கிறார். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரத்தின் வழியாக பார், மேகம் ஏதாவது கார்மேகம் தெரிகிறதா? அவன் போய் பார்த்து விட்டு ஒன்றுமில்லை என்று சொன்னான். 2வது தடவை வந்து சொல்றான், 3வது தடவை வந்து சொல்லுகிறான், 4வது தடவை வந்து சொல்லுகிறான், 7 தரம் அப்படி சொல்லுகிறான். 7 தரம் பார்த்து சொன்னதுக்கு பின்னாடி, அதன் பின்பாக அவன் 44வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், Then it came to pass the 7th time. எல்லாரும் சொல்லுங்க, 7வது தரம். உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று நடக்கலையா, விட்டுறாதீங்க. செகண்ட் டைம் ஒன்று நடக்கலையா, உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை, 6வது தடவை விட்டுறாதீங்க. பாருங்க, வேலைக்காரனுக்கும் எலியாவுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் விசுவாசம் வித்தியாசம் வித்தியாசமாக ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிரியேட் செய்கிறது. வேலைக்காரர், ஐயா ஏன் சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு என்னை போய் பார்த்துட்டு வா பார்த்துட்டுவான்னு சொல்கிறீங்க, அதை ஒன்றும் வரலன்னு சொல்கிறேன்ல, அவனுக்கு கோவம் வந்திருக்கும் இல்லையா? 2வது தடவை சொல்கிறான், அவர் திரும்ப சொல் போய் பார்த்துட்டு வா. 3வது தடவை சொல்கிறான், இல்லைன்றார், போய் பார்த்துட்டு வா. அவன் நினச்சிருப்பான், அந்த ஐயாவுக்கு என்ன
மூளை எது சரியில்லையா என்று சொல்லி. ஆனால் இவருக்கு தெரியும், அதுதான் விசுவாச மனுஷனுக்கும் விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசம். விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்கள் பாருங்க, விடமாட்டாங்க, ஜெபித்து கொண்டிருப்பார்கள். சொன்ன நீ போய் பாரு, நீ ஏழாம் தர போய் பாரு. ஏழாம் தர போய் பார்த்த பொழுது தேர் இஸ் அ கிளவுட் as small as a man's hand, மனிதனுடைய கை அளவு மேகம் ஒன்று தெரிகிறது ஐயா, rising out of the sea. அப்ப தெரிந்து விட்டது, அவர் பெரிய மேகம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. ஒரு கை மேகம் தெரிஞ்சிருச்சா, ஓகே கம் ஆன் ரைஸ் அப் ரன், ஓடு, கோ டு சே, கோ அண்ட் சே டு அஹாப், prepare your chariot, run. The sky became black with clouds and wind and there was a heavy rain. ஒரு பெரிய மழை வந்தது. ஸோ எலியா சொன்னது போலவே ஏழாம் தரம் மேகம் வந்தது, பெரிய மழை வந்தது. 45 வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்குள்ளாக வானம் மேகங்களாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் மகனே, நிச்சயமாய் நிறைவேறும் மகளே. உங்களுடைய குடும்பங்களிலே உங்களை பற்றி என்ன ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இல்லை கொரோனா எப்படி இருக்குது அப்படி இருக்குது, கொரோனாலாம் போயிருங்க, கொரோனா ஒழிந்து போகும். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதை பற்றி நீங்கள் ஜீசஸை விட கொரோனாவை நம்ம பெருசு படுத்தக்கூடாது. அதனுடைய சக்தி ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னபடியே வானம் கருத்தது, பெருமழை வந்தது. தட்ஸ் வை ஐ செட் Jesus is our resource. நம்முடைய தேவனே நம்முடைய ஆதாரம், நம்முடைய தேவனே நம்முடைய ஆதாரம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கையளவு மேகம் என்று சொன்னால், ஒரு சின்ன ஆசீர்வாதம் வந்துருச்சா, அடுத்தது நீங்க என்ன எதிர்பார்க்கணும் தெரியுமா? இந்த சின்ன ஆசீர்வாதம் இப்பதான் துவக்கம், பெருமழை, பெரும் ஆசீர்வாதம் எனக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. Little signs loaded with abundant blessings. எல்லாரும் சொல்லுங்க, ஏராளமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த சிறிய அறிகுறிகள். சோ ஒரு சின்ன அறிகுறி, ஒரு மிராக்கிளுடைய ஒரு அறிகுறியை நீங்க பாத்தீங்கன்னா உடனே தெரிந்து கொள்ளுங்க, பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. அந்த சின்ன ஆசீர்வாதத்துக்குள்ள இட் இஸ் லோடட் வித் பிக் பிக் மிராக்கிள்ஸ். ஹல்லேலூயா. Little signs loaded with abundant blessings. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, have faith in God. Expect a miracle today. வேதம் முழுவதும் பார்த்தா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஜீசஸ் நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்கிறார். ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்தான். அதை வைத்து 5000 பேர் புருஷர் மாத்திரம் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மல்டிப்ளிகேஷன், ஒரு பெருக்கத்தை என் வாழ்வில் செய்ய மாட்டாரா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை, முடியலை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் யஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பெரிய பஞ்சகாலம் வந்தது, சாப்பாடே இல்லை. எலியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. ஆனால் ஆண்டவர் அவருக்கென்று ஒரு காகத்தை நியமித்து அவருக்கு சாப்பாடு கொடுத்தார். அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு சென்றார். எங்கே போய் சட்டை வாங்குறது தெரில. அங்கே சாரதாஸ் ஜவுளி கடையும் இல்லை, சென்னை சில்க்ஸும் இல்லை, இல்லை பெரிய பெரிய கிளோத் ஸ்டோர்ஸ் அங்கே இல்லை. ஆனாலும் அவர்களுடைய ஒரு சட்டை கூட கிழியவில்லை, அவருடைய சாண்டல்ஸ் எல்லாம் ஒன்று கூட ரிப்பேர் ஆகவில்லை. எப்படி? அதுதான் மிராக்கம். 40 ஆண்டுகள் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க பண்ணலை, இட்லி மாவு அரைக்கலை, ஆனால் தேவன் மன்னாவினாலே அவர்களை போஷித்தார், வழி நடத்தினார். அவர் காட் இஸ் அ மிரகல் வர்க்கிங் காட். ஹலலூயா. இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆயிட்டா உடனே பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு கேட்குற, உடனே டாக்டர் போய் பார், அதை பார், இதை பார், நமக்கு பொறுமையும் இல்லை, உடனே சரீரத்தில் ஏதோ கோளார் என்று நினைத்து விடுகிறோம். 90 வயது பாட்டி சாராள், 90 வயது, அவள் பிள்ளை பெறுவதற்கு ஏதாவது சான்ஸ் இருக்குதா? ஆனா கர்த்தர் நினைத்தால் 90 வயது கிழவியையும் அவர் பிள்ளை பெறும்படி செய்ய முடியும். ஹல்லேலூயா. சாராள் ஈசாக்கை பெற்றெடுக்கும் பொழுது 90 வயது பாட்டியம்மா அவங்க, ஆனா அவங்களுடைய அந்த கர்ப்பப்பை சுருங்கி போய் ஃபங்க்ஷன்லெஸ் ஆயிருச்சு, அது வேலை செய்யாம போயிடுச்சு. மெடிக்கல் சயின்ஸ் பாரு,
ஆனா அது எல்லாத்தையும் மறுபடியும் ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணி புது கற்பப்பையா உருவாக்கிட்டார். ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுடைய ப்ரெக்னன்சி எல்லாம் லேட் ஆகுது என்று சொன்னால், காட் கேன் டூ எ மிரக்கல் ரைட் நவ். ஹல்லேலூயா. காட் கேன் மேக் யூ கன்சீவ் அ சைல்ட் ரைட் நவ். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். யூ நீட் டு பிலீவ், யூ நீட் டு பிலீவ். இந்த நாட்களில் விசுவாசமே இல்லை, விசுவாச பிரசங்கங்களும் அதிகமாக குறைந்து விட்டது. அருமையான தேவனுடைய சனமே, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். குழந்தை மாத்திரமல்ல, என்னென்ன காரியங்களெல்லாம் நடக்காது என்று நினைத்தீங்களோ அதெல்லாம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். சாராளுக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதே போல தான் மரியாள், திருமணமாகவில்லை, ஆனால் கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆமென். இயேசு இந்த உலகத்திலே வந்தார். Glory to God. Dear children of God, do you believe in the miracle working power of Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே, உங்கள் பிஸ்னஸில் அற்புதம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் மகனே மகளே, நான் விசுவாசிக்கிறேன். ஐ ஸ்டில் பிலீவ் இன் காட் பிகாஸ் இஸ் அ காட் ஆஃப் மிராக்கிள்ஸ். என்னுடைய வாழ்க்கையிலே 44 ஆண்டுகள் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்து வருகிறேன். அது மட்டுமல்ல, சின்ன வயதுலேருந்து என்னுடைய ஃபேமிலி எல்லாமே ஒரு விசுவாசத்தில் வாழ்ந்த குடும்பம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நோக்கி சின்ன வயதுலேருந்தே வாழ்ந்துருக்கிறோம். இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும், நான் முட்டி மோதி கதறி நிறைய நேரம் நான் ஜெபம் பண்ணுறதில்லை. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். எனக்கு இது வேணும்னு சொன்னால் அதை கொடுப்பார். இது வேணும் என்று நான் எதிர்பார்த்தால் அது வந்து என் கையில் வந்து கிடைக்கும். He is still a God of miracles. He is a God of impossible. முடியாது, இது நடக்காது என்று நம்ம என்னென்ன சொல்றோமோ அதையெல்லாம் முடித்து கொடுக்கிற தேவன் அவர். Hallelujah. He is a God of possibilities. There is no word impossible with him. Hallelujah. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை மகனே மகளே, மகனே மகளே. Hallelujah. Trust every word you say. All my fears I'm laying down at your feet. I will trust in your grace that cannot be earned. Walk through the fire and not be burned. All my doubts have lost their sound to your voice. You are who you are. The God
ஹல்லேலூயா. நல்ல ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஆண்டவர் அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை மிரக்கல்ஸ் பண்ணார், எத்தனை மிரக்கல்ஸ், ஒவ்வொரு மிரக்கல்ஸாக நம்ம பார்த்தோம். Beautiful. We serve a wonderful God. We are serving a great God, a God of miracles. Ella solunga, God can bless me. God can bless me. God can bless my family. God can bless my God can bless my friends and relatives. God can bless my friends and relatives. Yes, dear friends, God can bless you. God can bless your family, business. இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வியாபாரங்களையும் எல்லாவற்றையும் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். Don't give up your faith. Keep trusting God. Expect a miracle today. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் ஆண்டவருடைய கையரங்களிலிருந்து நீங்கள் எதிர்பாருங்கள். எதை வைத்து நாம் இப்படி சொல்லுகிறோம்? Because we serve a supernatural Jesus. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நாம் பார்க்குறதையெல்லாம் நம்மை சுற்றி நடக்கிற மரணங்களையே தான் பார்க்குறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இந்த கொரோனாவிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறாங்க, சுகமடைந்து வந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் நிறைய வாட்ஸ்அப்லேயும் போடுறதில்லை, நிறைய வர்றதில்லை. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நான் சிக்மெண்ட்டில் இருந்தேன், ஏசு இந்த கொரோனாவிலேருந்து என்னை விடுவித்தார், ஏசு எனக்கு ஜீவனை கொடுத்தார், நான் செத்துருக்கணும் ஆனால் ஏசு எனக்கு சுகம் கொடுத்தார் என்று எத்தனை பேர் கொரோனாவிலேருந்து விடுதலை பெற்று தெய்வீக சுகம் பெற்று வந்திருக்கிறாங்க தெரியுமா? நிறைய விட்னஸஸ் இருக்குதுங்க. ஆனால் என்னென்னா நிறைய விட்னஸ் வரல, நியூஸ்லேயும் வரல, வாட்ஸ்அப்லேயும் வரல, ஆனால் இருக்கிறாங்க, நிறைய சாட்சிகள் இருக்கிறாங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் டெத் டெத் டெத். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். அந்த உனக்கு உனக்குன்றதை எனக்கு எனக்குன்னு பாடுங்க. அப்போ இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப ஒரு வல்லமையை உங்களுக்கு கொடுக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், எனக்கு ஒரு யுத்தம் நடக்கும், சிலுவையின் வெற்றியாகவும் என் சொந்தமாய் வந்து சேரும், சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் சந்தித்த தோல்விகள் மறையும், சத்துரு கோட்டை வீழும், நான் ஜெபித்தது வந்து சேரும். கடைசி சரணம் பாருங்க, மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் எல்லாம் விலகும், இருளின் நாட்கள், அதான் இந்த பேண்டமிக் டேஸ், இருளின் நாட்கள், இந்த லாக்டவுன் எல்லாம் நீங்கி போகும், மா வெளிச்சம் என் மேலே உதிக்கும். Do you believe that? Say amen and sing this song with me. Hallelujah. எல்லாரும் பாடலாமா? இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். எவ்ரிபடி, இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் சிலுவையின் வெற்றி, சிலுவையின் வெற்றியாய் வந்து சூழ்நிலை எனக்காய் மாறும், சத்துரு கோட்டை வீழும், நான் ஜெபித்தது வந்து சேரும், சத்துரு கோட்டை வீழும், நான் ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினா மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும், மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும்,
கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரு அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்மாலே முடியாது என்று சொல்கிறதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாட்களில் அநேகருக்குள்ளே விசுவாசத்தை காண முடியவில்லை அப்பா. இந்த நாட்களில் எங்களுக்குள்ளே விசுவாசத்தின் ஆவியை நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள விசுவாசம் குறைந்திருக்கும் என்றால் மன்னியும் ஆண்டவரே. உன் பேரில் இருக்கிற நம்பிக்கை குறைந்து போயிருக்கும் என்று சொன்னால் எங்களை மன்னியுமே. கேள்வி கேட்கிறவர்களாக வேதனைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய செயல்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நீர் தருவீராக ஆண்டவரே. செய்தியை கேட்டு ஒவ்வொரு மகனையும் மகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் இப்பொழுது நடக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நடக்கட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள், மிராக்கிள், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூஸ். டாக்டர்கள் முடியாது என்று சொன்னாலும் கூட ஆண்டவரே இப்பொழுது ஒரு அற்புதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடப்பதாக. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடப்பார்களாக. உயிர் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு ஜீவன் உண்டாவதாக. லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறவர்களுக்கு புது லங்ஸ் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மூச்சு திணறல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நார்மல் பிரீத்திங் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கிற இந்த வேளையிலே சுவாசிக்கத்தக்கதாக ஆக்சிஜன் பிரீத்திங் ஈஸியாக மாறுவதாக ஆண்டவரே. மலாகத காரியம் ஒன்றுமில்லை தாப்பரே. மதாகத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் உண்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் நாங்கள் ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் உடைய மாறாத பிரசனம் தேவனுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. துதிக்கனம் வல்லமை மகிமை புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. எனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தாங்கியிருப்பதாக. ஆமென்.